வணக்கம் மக்களே, இது ப்ரோமோ வலைகம். அடுத்த வாரத்தோட குக்குத் கோமாளி ஷூட் வந்து நேற்று நடந்திருக்கு மக்களே. அங்கேருந்து சிவாங்கி வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஷூட்டிங்னா எலிமினேஷன் ரவுண்டோட ஷூட்டிங்காக தான் இருக்கும். யார் இந்த தடவை வெளியே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிவாங்கியோட அம்மா வந்து சிவாங்கியோட ஃபோட்டோஸ்லாம் இப்போ நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சிவாங்கி எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க மக்களே. அதுதான் சிவாங்கியோட அம்மா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ எல்லாருமே வந்து குக்குத் கோமாளியில் வந்து ஒரு கெட்டப் பற்றி பேசுகிறாங்கன்னா அது மணிமேகலையோட கெட்டப் தான். ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து கிங்ஸ்லேயோட கெட்டப் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து சூர்யா கெட்டப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது மெயினா பட்சர் வந்து மணிமேகலைய பால் வச்சு அடிச்சிருவாங்கல்ல மக்களே, அந்த சீன் தான் மக்களே எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரேஸ் கருணாஸும் வந்து குக்குத் கோமாளி ஷூட்டிங் போது எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஃபேமிலின்னு ஷேர் பண்ணிருக்காங்க மக்களே. நம்ம சிவாங்கி வந்து இது வரைக்கும் குக்குத் கோமாளில என்னென்ன கெட்டப்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். என்னென்ன கெட்டப்னா அவங்க வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுக்கப்புறமா ஜட்ஜ் கெட்டப், நெக்ஸ்ட் மினியன் கெட்டப், இது வரைக்கும் எவ்வளவு கெட்டப் தான் போட்டிருக்காங்கல்ல. உங்களுக்கு இந்த சீசன் 3 சிவாங்கி போட்ட எந்த கெட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கெட்டப் தான் மக்களே பிடிச்சிருந்தது. அதுல சிவாங்கி செம்ம அழகா இருந்தாங்கல்ல. அஸ்வினோட குட்டி பட்டாசு பாட்டு வந்து 15 crore வியூஸ் தாண்டி போயிடுச்சு. அது ரிலீஸ் ஆகி வெறும் 11 months தான் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் வரும்.